போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் சீரீஸில் ஒவ்வொரு இதுலேயும் முக்கியமான 10 கொஸ்டின்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம ஜாக்ரஃபியில் வந்து நர்மதை ரிவர் சிஸ்டம், இந்தியாவோட ரிவர் சிஸ்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து பார்த்தாச்சு, இப்போ பெனிசுலா ரிவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெனிசுலா ரிவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இன்றைக்கி நர்மதை ஆற்றை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நர்மதை ஆற்றை பற்றி டாப் 10 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி தான். அந்த 10 கொஸ்டினை பார்த்தா போதும், நர்மதை ஆற்றில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே என்ன பண்ணிடலாம், அது அந்த நர்மதை ரிவர் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, நேராக கிளாஸ்க்குள்ளே போயிடும். குயிக்காகவே தரதாரன்ட்டு 10 கொஸ்டின் பார்க்குறோம். நர்மதை ரிவர் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நர்மதை ஆறு தோன்றும் இடம், நர்மதை ஆறு வந்து எங்க உருவாகுது, எங்க தோன்றி எங்க இதாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்கண்ட் மலைத்தொடர். ஓகேவா, அமர்கண்ட் மலைத்தொடர்ல மத்திய பிரதேஷ் மாநிலத்துல உருவாகிறது எது, நம்மளுடைய நர்மதா ரிவர். ஓகேவா, எங்க அமர்கண்ட் மலைத்தொடர் மத்திய பிரதேசத்துல உருவாகிறது தான் நம்மளுடைய நர்மதை ரிவர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நர்மதை ஆற்றின் நீளம், நர்மதை ஆற்றோட மொத்த நீளம், மொத்த நீளம்னாலும் நர்மதையாறு தோன்றதே இந்தியாவில் தான் தோன்றது, முடியலும் இந்தியாவில் தான் முடியுது, அதனால தனித்தனியாக பார்க்க வேண்டாம். நீளம்னா ஒன்று தான் இருக்கணும், இந்தியாவில் பாயக்கூடிய நீளம், மொத்த நீளம்லாம் தேவையில்லை. மொத்தமாகவே நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13-12 கிலோமீட்டர், அதாவது 1312 கிலோமீட்டர். நர்மதை ஆற்றின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1312 கிலோமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் நர்மதை ஆற்றின் பரப்பளவு, நர்மதை ஆற்றோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98,796 பரப்பளவுங்கிறதுனால சதுர கிலோமீட்டர். ஓகேவா, 98,796 சதுர கிலோமீட்டர் நர்மதை ஆற்றோட மொத்த பரப்பளவே 98,796 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் நர்மதை ஆற்றோட வலது துணையாறுகள், துணையாறுகள் முக்கியம். ஓகேவா, ஒரு ரிவர் படிக்கும் அப்படின்னா அதோட துணையாறுகள் முக்கியம், அதை வந்து ரெண்டா பிரித்து படிக்கணும், வலது துணையாறுகள் இடது துணையாறுகள். இது வலது துணையாறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னா, ஹெரன், கோலர், மான், ஒர்ஜங். பர்னா, ஹெரன், கோலர், மான், ஒர்ஜங், இது எல்லாமே என்னது, நர்மதை ஆற்றோட வலது துணையாறுகள், நர்மதை ஆற்றோட வலது துணையாறுகள். நெக்ஸ்ட் நர்மதை ஆற்றோட இடது துணையாறுகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நர்மதை ஆற்றோட இடது துணையாறுகள், நர்மதை ஆற்றோட இடது துணையாறுகள் பார்த்தீங்கன்னா சக்கார், தவா, புர்னர், பஞ்சர், துதி, ஷெர். ஓகேவா, என்னதெல்லாம், சக்கார், தவா, புர்னர், பஞ்சர், துதி, ஷெர், இது எல்லாமே நர்மதை ஆற்றோட இடது துணை ஆறுகள். ஓகேவா, நர்மதை ஆறு பஸ்ட் இங்கிருந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி ஃப்ளோவாகி இப்படி வரும். இடது அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து எங்க வருது, வெஸ்ட் நோக்கி வருது. இப்படி வரும்போது இடதுனா இந்த சைடு வரும், அதாவது தென் பகுதி வந்து அதுக்கு என்னதா இருக்கும், இடதா இருக்கும். வடப்பகுதி வந்து அதை வந்து வலதா இருக்கும். ஓகேவா, இது வந்து வடப்பகுதி, இது வந்து தென் பகுதி. இந்த மாதிரி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இதை இடது துணையாருன்னு கேட்கறதுக்கு பதில தென்பகுதியில் உள்ள துணையாறுகள் எதுன்னு கேட்டாலும் இதுதான், இந்த இதுதான் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து நர்மதை ஆறு கலக்கும் இடம். ஓகேவா, நர்மதை ஆறு எங்க போய் எந்த கடல்ல போய் கலக்குது, எந்த மாநிலத்தில இருந்து எந்த கடல்ல போய் கலக்குது, எந்த மாநிலத்தின் வழியா எந்த கடல்ல போய் கலக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காம்பே வளைகுடா, இது வந்து காம்பே வளைகுடான்னு கொடுக்கலாம், கம்பத் வளைகுடா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா, இந்த காம்பே வளைகுடா பகுதியில குஜராத் மாநிலத்துல தான் இருக்கு இந்த காம்பே வளைகுடா. இந்த காம்பே வளைகுடால போய் எங்க எந்த கடல் இருக்கு, அந்த சைடு அரபிக்கடல், அரேபியன் சீ தான் இருக்கு. அரபிக்கடலில் போய் என்ன ஆயிரும், கடல் கலந்துரும் ரிவர். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளே மிக பெருசு, தீபகற்ப இந்தியாவில் முக்கியம், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மட்டும் கிடையாது, தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பெருசு எது, நர்மதை தான். ஓகேவா, அது போக நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, குஜராத்தின் மிக பெரிய ஆறு எது, குஜராத்தின் மிக பெரிய ஆறு, குஜராத் மாநிலத்தில் ஓடக்கூடிய ஆறுகளே மிக பெரிய ஆறு எதுனாலும் எதுதான், நர்மதை ஆறு. ஓகேவா, குஜராத் மாநிலத்திலே மிக பெரிய ஆறு எதுனா நர்மதை ஆறு. நெக்ஸ்ட் நர்மதை ஆறு பாயும் மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உருவாகி மகாராஷ்டிரா, குஜராத். ஓகே, அந்த மூணு ஸ்டேட்லயும் என்னது, நர்மதை ஆறு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க,
நர்மதை ஆறு இருக்கு பாத்தீங்களா, நர்மதை ஆறு இந்தியாவில எத்தனாவது பெரிய ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த். இந்திய ஆறுகள்ல நர்மதை ஆறு ஐந்தாவது பெரிய ஆறு. இது ஒரு டேட்டா, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நர்மதை ஆற்றில் அமைந்துள்ள அணைகள். இப்போ ஒவ்வொரு ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டேம் ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க, ஓகேவா? அதுல நர்மதை ஆற்றில் அமைந்துள்ள முக்கியமான அணைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்தார் சரோவர் அணை, இந்திரா சாகர் அணை, ஓம்கரேஸ்வர் அணை, மகேஸ்வர் அணை. என்னலாம்? சர்தார் சரோவர் அணை, இந்திரா சாகர் அணை, ஓம்கரேஸ்வர் அணை, மகேஸ்வர் அணை. இந்த மாதிரி அணைகளை கட்டி வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான அணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்தார் சரோவர் அணை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா, தி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. யாரோட சிலையை சொல்லுவோம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? இந்த பட்டேலோட சிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சர்தார் சரோவர் டேம் பக்கத்துலதான் இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த பட்டேல் சிலையை பார்த்தாச்சு, இதை பத்தி கொஞ்சம் பாத்துக்கிடுவோம். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை பாத்தீங்கன்னா 182 மீட்டர் இருக்கு, ஓகேவா? 182 மீட்டர் இருக்கும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை. இது எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 2018 அக்டோபர் 31 என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்டாச்சு வந்து ஓபனிங் பண்ணிருப்பாங்க. இதோட டிசைனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் வி சுடர், ராம் வி சுடர். ஓகேவா? இதோட டிசைனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் வி சுடர். எத்தனை மீட்டர்? 182 மீட்டர். எந்த வருஷம்? 2018 அக்டோபர் 31. ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எது பக்கத்துல இருக்கு? சர்தார் சரோவர் டேம் பக்கத்துல இருக்கு. எந்த நதி? நர்மதை ஆறு. அவ்வளவுதான், ஓகேவா? இப்போ அது எப்படி போகுது நர்மதை ஆறு அப்படிங்கறத பாத்துருவோம். இதை பார்த்துட்டா முடிஞ்சது. நர்மதை ஆறு எங்க இதாகுது? அமர்கட்டு மலை தொடர் இந்த இதுல உருவாக்குதா, நேரம் அப்படி ஃப்ளோ ஆகி வருது பாருங்க. முக்கியமா நர்மதை ஆறு விந்திய மலைத்தொடர் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் விந்திய மலைத்தொடர் இந்த இருக்கு பாத்தீங்களா. விந்திய மலைத்தொடருக்கும் கீழே சாத்புரா ரேஞ்ச் இருக்கு. இந்த சாத்புரா மலைத்தொடர், இந்த ரெண்டு மலைத்தொடர்களுக்கும் இடையில கூடி ஃப்ளோ ஆகி வந்து எங்க வருது? குஜராத்ல காம்பே வளைகுளா வந்து இந்த கடல்ல வந்து என்ன ஆயிருது? கலந்துருது, ஓகேவா? இவ்வளவுதான் நர்மதா ரிவரை பத்தி டேட்டா. இதை தவிர்த்து உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறா இருந்தானா, இதுல இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கணும். இதுல கஷ்டமா எடுக்கதா இருந்தா வலதுல துணையார் எது, இடது துணையார கொடுத்துட்டு ஒரு வலது துணையார கொடுத்துருவான், கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டுருவான். இந்த மாதிரி கேட்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கஷ்டமா எடுக்கிறதா இந்த மாதிரி எடுக்கலாம். மிச்சம் எல்லாமே டேட்டாஸ் தான், அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க, ஈஸியா என்ன பண்ணிடலாம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா ஈஸியா நம்ம டிக் பண்ணிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு முக்கிய ஆற்றோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.